ஆனாலுமே சொல்றேன், உங்களோட இன்ஸ்பிரேஷன் யாருன்னு கேட்டா நீங்க சொல்றது தளபதி விஜய் சார் தான். அந்த ஒன் மோர் திங், நீங்க என்ன கேக்குறதுன்னா, ஆக்டர் ஒரு டைரக்டரா ஒரு படத்தை டைரக்ட் பண்றப்ப அவங்க யார் டைரக்ட் பண்றது நீங்க விரும்புறதுன்னு நினைக்கிறேன்னா டைரக்டர் விஜய் சார் தான் நீங்க இன்ஸ்பிரேஷன் சொல்றீங்க. அது உங்க இன்ஸ்பிரேஷன்னால நீங்க இப்ப கம்மிங் சாரி லாஸ்ட் ஏப்ரல் 19th எலெக்ஷன் கம்ப்ளீட் ஆச்சு, லோக்சபா எலெக்ஷன், அதுல நீங்க சைக்கிள் வந்துருந்தீங்க. அவரோட இன்ஸ்பிரேஷனால நீங்க சைக்கிள் வந்திருந்தீங்களா, இல்ல அவர் ஒரு எக்ஸ்டால வந்திருந்தீங்களா சார்? தேங்க்யூ. அவரு இன்ஸ்பிரேஷன் எதுக்குன்னா, அவரோட வெற்றின்றது சாதாரண விஷயம் இல்லை ஒரு நடிகனுக்கு. ஆனால் அந்த வெற்றி அடையிறதுக்கு எவ்வளோ வந்து நம்ம போராடணும், அந்த பேசிக் பிகினிங் ஸ்டேஜஸில் விஜய்க்கு அவர்களுக்கு வந்த அந்த கிரிட்டிசிசம். இப்போ இன்னைக்கு 150 கேமரா இருக்கு, அப்போ அந்த டைம்ல வந்து திடீர்னு ஒரு பேட்டியில வந்து ரொம்ப 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 கேவலமாக எழுதியிருந்தாங்க அவரை பற்றி. அதை பற்றி எது பற்றியும் கவலைப்படாமல் என்னோட தன்னம்பிக்கை தெரியும், நான் எங்கிட்டு போய் நிற்பேன்னு சொல்லி இன்னைக்கு வந்து உங்க முன்னாடி தளபதியாக நிற்கிறாருன்னா அவரோட தன்னம்பிக்கை தான். உங்க நீங்க எப்படி இன்ஸ்பயர் ஆகுறீங்களோ அதே மாதிரி நானும் இன்ஸ்பயர் ஆகிறேன். விஜய் அவர்கள் வந்து அதுதான் சொல்றேன்னே, லைக் ஆஸ் அன் ஆக்டர் ஐ ஹவ் சீன் ஹிம் க்ரோ ஆஸ் அன் ஆக்டர், நாட் அ ஜோக். இவ்வளோ கிரிட்டிசிசம்ல சில பேர் வந்து ரொம்ப மென்டலி பாதிக்கப்படுவாங்க, என்னடா இது இப்படி வந்து நம்மளை சொல்றாங்களேன்னு. ஆனால் அதெல்லாம் தாண்டி வந்து அப்படி கிளம்பி போய் இது என் வெற்றி தான் பேசுவோம்னு சொல்லிட்டு போனாப்புல பாருங்களேன். எனக்கு கிட்டத்தட்ட ஐ நோ இம்போர் சோ மி இயர்ஸ் காலேஜ், என்னோட சீனியர் அண்ணன் பேட்ச், அதில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அவர் எப்படி அந்த பயணம் அதெல்லாம் தாண்டி போனது, சைக்கிள் போனது வந்து சத்தியமாக வந்து நான் அவர் போனது நான் பார்த்துருக்கேன், பட் அவர் நாள் அவர் மாதிரி நான் போனோன்னு அப்படிலாம் எனக்கு யோசனை இல்லைங்க. என்கிட்ட வண்டி இல்லை, சத்தியமாக அப்பா அம்மாவுக்கு ஒரு வண்டி இருக்கு, மீதி வண்டியெல்லாம் நான் வித்துட்டேன். ஏன்னா இப்போ இன்னைக்கு இருக்கிற ரோடு கண்டிஷன்ஸ்லாம் நான் சஸ்பென்ஷன் வருஷத்துக்கு 3 வாட்டியெல்லாம் மாற்ற முடியாது, என்கிட்ட காசு இல்லை. அதனால வந்து சைக்கிள் வாங்கினா நான் பாட்டு சீக்கிரமா இப்போ அந்த டிராஃபிக்ல போய் எங்கிட்ட வேணாலும். இதோ ஹரி சாரே கேட்டேன் ஒரு வாட்டி, திருச்சியிலேருந்து காரைக்குடியிலேருந்து திருச்சி ஷிஃப்டிங்கு, எல்லா வண்டியும் ஷிஃப்ட் ஆச்சு, நான் ராஜசார் பாட்டு போட்டு யூன் பாட்டு போட்டு நான் பாட்டு போயிட்டு இருந்தேன். சார் பார்த்துட்டு என்னப்பா இவன் வெயிட்டு குறைக்க சொன்னா இந்த மாதிரி ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான், 84 கிலோமீட்டருக்கு திருச்சி வரைக்கும் வந்து சைக்கிளே போறான். பட் எனக்கு வந்து அவர் பாட்டு இளையராஜா சார் பாட்டோ எனக்கு யுவன் சங்கராஜா பாட்டு கேட்கும் போது நான் அப்படியே, அது ஒரு டிஸ்ட்ரெஸிங் ஆக்டிவிட்டி, உடல்நிலைக்கு மட்டும் இல்ல. நான் எப்பவுமே உங்க எல்லோருக்கும் நான் சொல்றேன், ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன், உங்களுக்கு இல்லாட்டி கூட உங்க கூட இருக்கிறவங்களுக்கோ இல்ல வெளியில இருக்கிறவங்களுக்கோ இங்கிட்ட இருந்து ஆரம்பிக்கும். சும்மா ஜிம்முக்கு போய் பாடி ஏத்துறது அழகுபடுத்திக்கிறது அது முக்கியம் இல்லை, மென்டல் ஹெல்த்ன்றது ரொம்ப முக்கியம். நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் தெரப்பிக்கு போவேன், தெரப்பிக்கு போகிறவன் மென்டல்னு கிடையாது. நான் ஏன் போகிறேன்னா, நான் வந்து என் சுத்தப்படுத்திக்கணும், உடம்பு மட்டும் இல்லை என் மூளையும் சுத்தப்படுத்திக்கணும், நான் கரெக்டாக கட்டுக்கோப்பாக போகணுன்றது தான் என்னோட நோக்கம். நிறைய பேர் வந்து அது என்னன்னா, இன்னைக்கு வந்து போனால் வந்து நம்மளை மென்டல் நினைப்பாங்க, நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கணும் பண்ணிக்கோங்க, அப்பா அம்மாவோட ஷேர் பண்ணிக்கணும் பண்ணிக்கோங்க. நீங்கள் தயவுசெய்து ஷேர் பண்ணாதான் அந்த பாரம் குறையும், இல்லைனா வந்து உங்களுக்குள்ளேயே இருந்தால் அது தவறு. நிறைய விஷயங்கள் இந்த சொசைட்டியில், ஏன்னா நீங்கள் நான் எத்தனையோ முறை இப்போ பார்த்துருக்கேன், எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் தாண்டி நீங்கள் வரணும்னு அந்த இந்த வாழ்க்கையில். நீங்கள் ஸ்டார்ட் ஃப்ரம் யுவர் மென்டல் ஹெல்த் அண்ட் தென் யூ கோ டு யுவர் ஃபிசிக்கல் ஹெல்த். ஸோ உங்களுக்கு அது நடத்துறதுக்கான இன்ஸ்பிரேஷன் யார், உங்களுக்கு அந்த தாட் வந்தது எதனால, எவ்வளவு குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, சோ அதுக்கான ரீசன் சொல்லாமே. ஹெல்ப் பண்றது எப்பவுமே சொல்லக்கூடாது. தேங்க் யூ. இது வந்து ஹெல்ப் பண்றது நீங்க தான், நீங்க எனக்கு குடுக்கறீங்களா 120 ரூபா நம்பி குடுக்கறீங்களா, 200 ரூபா குடுக்கறீங்க, அந்த காசுல வந்து நான் திருப்பி ஏதாவது திருப்பி கொடுக்கணும்ல, நான் மட்டும் வந்து என் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும் நான் எப்படி யோசிக்க முடியும். திருப்பி ஹாவ் டு கிவ் இட் பேக் டு த சொசைட்டி, அந்த வகையில் ஐ அம் கிவிங் இட் பேக். அவ்வளோதான், இட்ஸ் யுவர் இன்ஸ்பிரேஷன், நீங்க தான். நீங்க இப்போ இன்னைக்கு வந்து நான் ஆளுக்கு 1 ரூபா நான் இன்னைக்கு வாங்கிட்டேன்னா கிட்டத்தட்ட 6000 பேர் இருப்பாங்களா, 8000 பேர் இருப்பாங்க. எனக்கு 8000 ரூபா போதும், 2 பிள்ளைங்களை நான் படிச்சுட்டு நான் பாட்டு போயிடுவேன். இந்த காலேஜ் வந்ததுக்கு 2 பசங்களோட நீங்க ஆளுக்கு 1 ரூபா கொடுத்தா போதும், அப்படியே நான் பிச்சை எடுத்துக்கிட்டே வரேன். லாஸ்ட்ல போகும்போது எனக்கு 8000 ரூபா வந்துடும், அப்படியே வண்டி ஏறி போய் போற வழியில யாருக்காவது உங்க சார்பா வந்து சாப்பாடு போட்டுருவோம், இல்லைன்னா வந்து யாருக்காவது வந்து இப்ப படிப்பு செலவுக்கு கண்டிப்பா இதை காத்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு உதவி பண்ணுவேன். நீங்க தான் காரணம், நான் ஒண்ணும் இல்லை. யூ ஆர் ஒன்லி மேக்கிங் மீ டூ சம்திங் குட். தேங்க்ஸ் a lot for your wonderful answers. Thank you, sir.
Well said. And hi, ma'am. How are you? I'm Salma. Hi, Salma. From MBA department from AVS Engineering. AVS, okay. Hi, Salma. Hi, sir. Sir, ninga Devi Sri Prasad sir kuda collaborate panni songs panirkeenga. Ella song me superb hit ah irukku. Thank you, ma'am. Inda padathula ungalku pidicha song edhu? Enakku romba pidicha paattu Devi kitta na eppome kekpen. Yen enoda mattu sera maatengira? Ella hero ku periya hit kudukura. Yen enak mattu na enna kora vechana illa na enakku mattu enna yen kuduk maatengira? Illa அந்த வார்த்தைகள் தான். டோன்ட் வரி, டோன்ட் ஒன் டூ ஒன் டூ. சரி, இங்க கூட வந்து பதில் சொல்லாமே பரவாயில்ல, வாங்க. சரி, இங்க வந்து கூட நீங்க பதில் சொல்லலாம். கேக்குதா? டிஎஸ்பி சாங்ஸ் எனக்கு பிடிச்சது உயிரே உயிரே. நம்ம எத்தனால்தான் ஒரே பாட்டு ஒரு பொண்ணுக்கு பாடிட்டு இருக்கிறது. நம்ம வந்து படத்தில் இருக்கிற லிரிக்ஸை பயன்படுத்திக்கிட்டு தான் நம்ம வந்து லவ் பண்ணுற பொண்ணுக்கு வந்து பயன்படுத்திக்கணும். அந்த மாதிரி உயிரின் உயிர் அந்த பாடல் வரிகள் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்களே பயன்படுத்துவீங்கன்னு நினைக்கிறேன் ஃபியூச்சரில். ஆனால் நீங்கள் பண்ணுறீங்களோ இல்லையோ நான் பண்ணுவேன் ஃபியூச்சரில். அதான் அந்த பாட்டு உயிரின் உயிர் சாங். ஹலோ, hello sir, I'm Shubha from AVS Engineering College. Thank you sir for being second time in our college. Ungakitta or question sir, Hari sir ungaloda combo epayume hit da, right from Tamara Berni Pooje ipa Ratnam idu kandipa hit agum, and in the magic eppadi sir work out agudhu? இல்ல மேஜிக் வந்து ஏதோ உட்காந்துருக்காரு, அந்த மேஜிக் தான். அவரு என்ன சொல்றாரோ நாங்க அப்படியே வந்து அவரோட வண்டி வந்து கரெக்டா ஓட்டுறவர் இருந்தாருன்னா ஓட்டுநர் இருந்தா நம்ம கூட வந்து சந்தோஷமா சீட் பெல்ட் போட்டுக்கிட்டு ஜாலியா போயிட்டே இருக்கலாம். டெஸ்டினேஷன் வந்து கரெக்டா போய் ரீச் ஆயிடும். அவரோட உழைப்பு, அவரோட போக்கு, அவரோட சிந்தனை, அவரோட ஓட்டம், அவரோட அதான் வந்து பிறக்கும் போதே அவங்க அப்பா அம்மா வந்து அவருக்கு ஹரின்னு பேர் வச்சுட்டாங்க. அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பையன் வந்து வளரும் போது வந்து எல்லாமே வந்து பயங்கர ஒரு ஒரு உற்சாகமா பண்ணுவாப்ல. ஏன்னா அவரோட இட்ஸ் ஆல் யாரோ ஒருத்தர் வந்து பார்த்துதான் நம்ம வந்து வழிகாட்ட பார்த்துதான் நம்ம போக முடியும். ஸோ படப்பிடிப்புல வந்து எனக்கு அவரோட ஓட்டம் விஷால் வா எடுக்கலாம், 5 நிமிஷத்துக்கு ஒரு ஷார்ட் எடுக்கலாம். புரியல சார். இல்ல இல்ல இல்ல, 5 நிமிஷம் விஷால் ஒரே ஷார்ட், சிங்கிள் ஷார்ட், 5 நிமிஷம் விஷால் இப்படி 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 சார் சொல்லும் போதே டயர்டா இருக்கு. கேட்கும் போது எப்படி சார் எடுக்க முடியும்? இதுல ஹாலிவுட்ல கூட ஸ்டிச்சிங் பண்ணுவாங்க, இல்ல எந்த படத்துலயும் ஸ்டிச்சிங் பண்ணா பார்த்ததே கிடையாது சார் எந்த விஷயத்தையும். ஏன்னா நான் அப்பவே டிசைட் பண்ணேன் அடுத்த படம் நான் இயக்க போறேன், சூப்பர் வில்லன் 2. ஃபர்ஸ்ட் டைம் நான் டைரக்ட் பண்ண போறேன் சார், உங்களோட நான் அசனேட்டர் வேலை செய்ய போறேன். இல்ல இல்ல, அதெல்லாம் இன்னும் சார் நான் பின்னாடியில இருந்தே வேலை செய்யணும். ஆனால் நான் 5 நிமிஷம் சீக்வன்ஸ் எப்படி பண்ண போறீங்கன்னு கேட்ட எல்லாரும் கேட்டோம். பட் அவர் பக்காவா டிராயிங் போட்டு 3.5 கிலோமீட்டருக்கு ஒரு ஹைவேல ஒரு ஃபைட்டு, ஒரு பஸ்ஸை நிப்பாட்டுறதுலேருந்து இறங்கி டைலாக் கரெக்டாக பிடிக்கணும், பிடிச்சிட்டு வண்டியில் ஏறி ஃபைட்டு, ஃபைட்டுக்கு அப்புறம் மறுபடியும் வண்டியில் ஏறி போய் சேஸு, சேஸில் பிளாஸ்ட்டு வண்டியில் பவரும், அதுக்கப்புறம் மடக்குவாங்க. அதுல வந்து மறுபடி கேமராமேன் வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு ஹரி சாரோட அந்த சிந்தனை. நான் அப்கிரேட் ஆகிறேன், நான் எப்படி காட்டுறேன் பாரு பசங்களுக்கு. நான் இந்த 8 வருஷம் கழிச்சு பசங்கள்லாம் அப்கிரேட் ஆயிருப்பாங்க, அதே மாதிரி நானும் என் மூளை அப்கிரேட் பண்ணிக்கிறேன்னு பயன்படுத்துறேன். ஸோ ஆல் கிரெடிட் கோஸ் டு ஹரி சார் தான் சொல்லுவேன். ஹலோ சார், மை நேம் இஸ் எஸ் காதம்பரி, செகண்ட் பிசிஏ, சக்தி கைலாஷ் உமன்ஸ் காலேஜ். நீங்க வந்துட்டு நிறைய காலேஜஸ் போவீங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாப்பீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கும் போது உங்க காலேஜ் லைஃப்ல நடந்த ஒரு மூமெண்ட் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்களேன். நான் சொன்னா கண்டிப்பா உங்க காலேஜ்ல மறுபடியும் என்ன சேர்க்க மாட்டாங்க. அப்படி என்ன சார் சொன்னீங்க? இல்ல, நம்மளுக்கு பிடிச்சது. ஆமா, காலேஜ் கல்ச்சர்ஸ்ல இப்ப மைக் வந்து ஆஃப் ஆச்சுல, யாராவது வந்து கை நீட்டினாங்கன்னா நீதான் காரணம்னு. ஆனா ஏன் நான் கல்ச்சுரல்ஸ் நடத்துறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். நான் நடத்தும் போது வந்து திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆயிடும். கரெக்டா என் டிபார்ட்மெண்ட் வந்து, ஏன்னா எங்க காலேஜ் நீங்களாவது சூப்பர் கோ எஜுகேஷன் காலேஜ், எங்களுக்கு வந்து என் டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் கோ எஜுகேஷன். அந்த நேரத்துல வந்து கரெக்டா என் டிபார்ட்மெண்ட் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது கரண்ட் ஆஃப் ஆயிடும். அது ஈவி பண்ற வேலை, அது என்ன பார்த்து நீ தான் பண்ண, நீ தான் காரணம் அப்படின்னு எனக்கு சொல்லுவாங்க. அது போக வந்து தோஸ் மெமரிஸ் வந்து
எதனால பண்ணோம், ஒரு ஸ்ட்ரைக் எல்லாம் பண்ணோம் நாங்க ஒரு கட்டத்துல வந்து. சம்பந்தமே இல்லை எங்களுக்கும் அந்த காரணத்துக்கு சம்பந்தமே கிடையாது, ஆனா ஸ்ட்ரைக் பண்றோம் வெளியில. அதாவது வெளியில இருக்கிற பிரச்சனை, பொலிட்டிக்கல் பிரச்சனைங்க. நாங்களாம் எதுக்கு நாங்க போராடுறோம் ரோட்டு வாசல்ல, ஆனா போலீஸ் காவல்துறைக்கு உண்மையிலே நன்றி தெரிவிக்கணும். இது வந்து இவ்வளவு நல்லா பண்ணி அவங்களும் வெயில்ல நின்று அந்த யூனிஃபார்ம் போட்டு வெயில்ல நிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நான் அவஸ்தப்பட்டிருக்கேன், எனக்கு தெரியும் அவங்களோட கஷ்டம். அவங்க பாவம் இவ்வளவு தூரம் வந்து நம்மளுக்கு இருக்காங்களா பெரிய விஷயம். ஆனா அந்த நேரத்துல வந்து அவங்கள நம் அந்த சம்பவம் தான், அந்த ஸ்ட்ரைக் நடத்தின சம்பவம் தான். ஐ கேன் நாட் ஃபர்கெட் தட்.